Hi friends, welcome to Mazi Kitchens. Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சுவையான புதினா சாதம் எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய புது புது வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும். புதினா சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு, பெரிய வெங்காயம் ரெண்டு. வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பூண்டு 4 பல், வரமிளகாய் 3, பட்டை 2, கிராம்பு 3, சோம்பு 1 ஸ்பூன், அரிசி 1 டம்ளர். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம புதினா சாதம் செய்ய போகிறோம். கடை சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிச்சக்கப்புறம் வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஃப்ரை பண்ணக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஊற வச்சத அரிசியில் இந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துடலாம். சுவையான புதினா சாதம் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாருதி கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.